மார்க்கெட். கடல்ல மீன் பிடிக்கிற அத்தனை பேரும் அவங்க அவங்க பிடிச்ச மீன் எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இங்க இருந்துதான் வெளிநாட்டுக்கு எல்லா மீனும் ஏற்றுமதி ஆகுது. ஒரே நாட்டம், மீனோட நாட்டமா இல்ல மீன்காரங்க மேல நாட்டமானு தெரியல. இவ மூஞ்சி மூழியும் பாரு, மீனுக்கு இவனுக்கு வித்தியாசமே இல்ல. அவங்க நான் சொன்னேன் இது ஏன் வரலாச்சு எப்படி வாசிப்பாட்டு சொன்னேன். அடிச்சதோட விட்டா பரவாயில்லையே, உன் மூஞ்சிக்கு எவன்டா பொண்ணு இருப்பான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு முன்னாடி கையில அவுத்த கையை தோல்ல மாட்டினதுதான். எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இது இடுப்புல கட்டுறது சவரம் போட்டேன். வாங்க வாங்க, உங்க எதிர்காலத்தை பத்தி சொல்றேன் வாங்க. ஆண்டி அரசன் ஆனதும் அரசன் போண்டி ஆனதும் அண்ணன் தம்பி சண்டை, நிலத்தகராறு, புருஷம் முண்டாட்டி பிரியறது, விபத்துல செத்தது, இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லிருக்கேன். கைய காட்டுங்க. என்ன பொந்துவையா, நீ யாருக்குமே நல்ல விஷயங்களை சொல்லுது இல்லையா? கைய காட்டுங்க, சொல்லிடுவோம். இவர் இதுக்கு முன்னால ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கணுமே. நாங்க அங்க இருந்து பேசினத நீ இங்க இருந்து கேட்டுட்டு எங்க கிட்டயே திருப்பி சொன்ன, நீ அடி வாங்குவ. சத்தியமா சொல்றேன், இவரோட கைரேக அமைப்பு படி இவரோட ஜாதகத்துல லக்னம் மீனம். மீனத்துக்கு ஏழாம் இடமாகிய கலஸ்தரஸ்தானம் கன்னி. கன்னியில ராகுவும் கேதுவும் அதிசயமா ஒன்னா சேர்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது பொண்ணு பார்க்க போன அடியில வாங்கிட்டு வரணும், இதுதானே எங்க ஜோசியமே சொல்லுது. ஜோசியம் என்ன சொல்லுது தெரியுமா? இனிமே நீ ஜோசியமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. என்ன தமிழ்நாட்டுல வந்து You bloody boatman! Yeah, yeah, yeah! You bloody fisherman! Yeah, yeah, yeah! You bloody idiots! Yeah, 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 yeah! என்னடி டச்சி புச்சி இச்சி கிச்சி? ஒண்ணு ஊடுதா வந்திருச்சே, சீக்கிரம் இறங்குடா! ஐயோ! ஐயோ! ஏண்டா? பொண்ணு பாக்கிறதுக்கு முன்னாடியே அடிபடுதே! ஒருவேளை ஜோசியம் சொன்னது சரியா இருக்குமோ? அடச்சே! அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு இந்த கையில இடுப்புல கட்டறடா! தூக்குங்கடா! இப்பவே உன தூக்க வேண்டியதா இருக்கு! ஐலசா! டேய்! என்னடா வாசல்லையே பயப்படுறாங்க? சம்பந்தம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளாரே விடுவானுங்க போல இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குது. பயங்கள விட. வணக்கங்க. வணக்கம். 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 நான் தான் கல்யாணம் பொண்ணு. அம்மா உள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, போய் கூட்டிட்டு வரேன். அம்மா என்னடா பொண்ணு பார்த்த? கல்யாணம் பொண்ணுக்கா அம்மாவுக்கா? பொண்ணுக்கு தானுங்க. இது வித்தியாசமான குடும்பங்க. என்ன வித்தியாசமான குடும்பம்? வழக்கமா அம்மா தான் பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டி வருவாங்க. இதென்ன பொண்ணு போய் அம்மா குட்டி வரும் சொல்றது? குழப்புறாங்களே. வணக்கங்க. நான் தான் பொண்ணோட அம்மா. இவர் தாமா மாப்பிள. கொஞ்சம் இருங்க, எங்க அப்பாவை கூட்டிட்டு வர. அப்பாவா? அவர் எங்க இருக்காரு? உள்ளதான் இருக்காரு. அது ஒண்ணு இல்லைங்க, இது வரைக்கும் வந்த மாப்பிள எல்லாம் அடி வாங்கிட்டு போனாங்க. இந்த மாப்பிளையாவது நல்லபடியா அமையணுமேனு ஒவ்வொருத்தரா நல்ல நேரம் பார்த்து வரோம். நடுக்கோடு
எங்க தாத்தாவு தாத்தா சொல்லியிருக்காரு, அந்த காலத்துல கடல்ல எக்கச்சக்கமான கடல் கண்ணி இருந்துச்சான். இந்தியாவில இப்பெல்லாம் இதெல்லாம் இல்ல. நம்ம முத்தலகு போட்ட வலையில எப்படி ஒண்ணு மாட்டிருச்சு. வாயிருக்கு மூக்கு இருக்கு கண்ணு இருக்கு, இந்த கடற்கண்ணி பேசுமா? தண்ணீர் தாண்ட பேசும். யார் கூட? இன்னொரு கடற்கண்ணியோட. விவசாயம் பண்றான் நீ கஷ்டமந்தா தீருனரோ அண்ணோ தெலுங்கண்ணா ஜலப்பட தோப்பட எட்ல கட்டுக்கோ. அப்புறம் நம்ம கதி கோவிந்தா கோவிந்தா. அக்கா துபார் துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த துணி இருக்கட்டும், முதல்ல அங்கே அவங்க அரையும் குறைமா நிக்கிறாங்க, போய் பாரு. அரையும் குறையமா? ஆமாப்பா, இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன், நீ போய் பாரு. கடலுக்கு போகாம எல்லாரும் உங்களே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. டேய் பாக்காதீங்க, போடா போடா. நான் மறைச்சுக்கிறேன், போங்க போடா. வாங்க வாங்க. ஐயோ டேய் போகடா டேய். ஐயோ நீங்க வாங்க, நீங்க வாங்க. என்னங்க இதெல்லாம், இப்படி எல்லாம் போய் வெளியே நிக்கலாமா? நம்ம வீட்டு பொண்ணுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட இப்படிப்பட்ட துணியெல்லாம் போட்டு நிக்க மாட்டாங்க. நீங்க என்ன, இந்த பாருங்க, உங்க கல்லங்கப்பட இல்லாத மனசு புரிஞ்சுக்காம பாக்குறவங்க பேசுவாங்க. ஐயோ மாத்திக்க துணி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இந்த பாருங்க, உங்களுக்காக விதவிதமா துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்டுங்க. ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். 30 வருஷமா நீ கடலுக்கு போயிட்டு தான் இருக்கிற, இது வரைக்கும் ஒரு மீனை கூட பிடிச்சது இல்ல. அப்படி என்ன புதுசா விஷயத்தை கண்டுபிடிச்சிட்ட? அன்னைக்கு ராத்திரி ஒரே மழை, சலசலன்னு அலை, படபடன்னு இடி, காத்து. திரும்பி பார்த்தா ஒரு மரம், மரத்தை சுத்தி கிளை, கிளையெல்லாம் இலை. அத பார்த்த உடனே யோசிச்சேன், அடுத்த நாளும் யோசிச்சேன், அதுக்கு அடுத்த நாள் யோசிச்சேன், அதுக்கு அடுத்த 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 நாள் யோசிச்சேன். போதும்டா, விஷயத்தை சொல்லு. ஏன் இந்த மரம் கொடி செடி புல்லு இலையெல்லாம் பச்சையா இருக்கு? இது வரைக்கும் யாரும் யோசிக்காத விஷயம். இதுக்கு பதில கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் பச்சையா இருக்கு? இதுக்கெல்லாம் பச்சை தண்ணி ஊத்தி வளர்க்கறதுனாலதான் பச்சையா இருக்கு. உன்னை இங்கேயே புதைச்சி நானும் பச்சை தண்ணி ஊத்துறேன், நீயும் பச்சை மரமா வளர்ந்துரு.
అయ్యో జబుల డబ్బులు పోయనే చేతుల ఖాళీ ఆయనే ఉన్నది కాస్త ఊడింది సర్వ మంగళం పాడింది పెళ్ళా మెడలో నగలతో నిసాపోయింది. అయ్యో గోవింద కిట్టవరాడి, ఏమి జంతువురా నువ్వు, ఇంత మాత్రం ఎప్పు పగలేదే, ఎవరని? నా మనసు ఇల్ల కడల ఆమ, కడల కరకి వంద మనసును పిచ్చి తింటు మరుబడి కడలుకుళ్ళే పోయినమే. తప్పించాం ఎప్పవో இந்த நேரமோ சதா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, நேத்து ஒரு புது விஷயத்தை யோசிச்சு அதுக்கு பதிலையும் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது? கடல் நீர் ஏன் நீளமா இருக்கு தெரியுமா? தெரியலையே. அது ரொம்ப நீளமா இருக்கிறதுனாலதான் நீளமா இருக்கு. நீ அடி வாங்கறதுக்குனே பிறந்திருக்கிற. சொன்னா கேக்கடா, மாங்கா மடையங்களா? என்னடா சொன்ன? மாங்கா மடையன்னு சொல்ற? நீ செத்து உண்ட புதைச்சா அந்த இடத்துல பூச்சிதான் வரும். மாங்கொட்டையை கடிச்சு துப்புனா அந்த இடத்துல மரமே வரும். மாங்காய உலகம் பூரா ஊர்ல போட்டு விக்கிறானே, அதெல்லாம் மடையறானா? இல்லங்க, ஒரு மாங்காய்க்காக உலக யுத்தமே நடத்துவீங்க போல் இருக்கு. மன்னிச்சிருங்க, சொல்ல மாட்டேன். வேற ஏதாவது மடையன் வேணா சொல்லு, இனிமே மாங்கா மடையன்னு யாரையும் சொல்லக்கூடாது. என்ன இப்படி கொடை கொடை கொடைஞ்சிட்டா? அவன் கிடக்கண்ட வாத்து மடைய. என்னடா வாத்து மடையலா? வாத்து என்ன பேசியிருக்கா? நீ கேட்ட கேளுக்கு பதில் சொல்லாம போயிருக்கா. அப்ப எதுக்குடா வாத்து மடையன்னு சொன்ன? எல்லாரும் சொல்றாங்க, நான் சொன்னங்க. எல்லாரும் சொன்ன நீ சொல்லிருவியா? கோழி மடையும் சொல்றீங்களா? கொக்கு மடையும் சொல்றீங்களா? காக்கா மடையும் சொல்றீங்களா? அப்ப ஏன்டா வாத்து மடையை மட்டும் சொல்றீங்க? ஐயா ஐயா, வாத்து அறிவாளி, வாத்து புத்திசாலி, வாத்து மேதை. போதுமா வாத்தண்ட? இனிமே அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஜாக்கிரத. ஐயோ ஜொபுல டப்புலு போயனே, அங்க பாரு கோயிந்து வரா. இந்தி பெல்லாம் இக்கட உண்ணாரா? உட பாத்தா ஓடுங்க, அவன் கையில மாட்டினா பொண்ணே விடுமா. இது பொண்ணோட அப்பா தெலுங்காரு, இது பொண்ணோட அம்மா. வரும் இருக்கோ பையனாரா? பையன? ஐயோ தப்பா நினைச்சுக்கீங்க, இவங்க கேரளா மலையாளத்துல மாப்பிள்ளைய கூட பையன் சொல்லலாம். பையன் இவர் தாங்க, வாழ மீன் மேல் வள வளன்னு இருப்பாரு, ரொம்ப நல்லவர். அப்பா தெலுங்கு, அம்மா மலையாளம், இவங்களுக்குள்ள எப்படி பேசிக்கிறாங்க? இவங்க ரெண்டு பேருக்கும் பாஷையை நான் தாங்க புரிய வைப்பேன். நீங்க யாரு? இவங்க பாஷை இவர் புரியணுங்கிறதுக்காக இவர் என்ன ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் எல்லா பாஷையும் பேசுறேன். அப்பா எங்களை காப்பாத்த இந்த வீட்டுல நீங்களாவது ஒரு தமிழ் பொண்ணு இருக்கு. நானும் தமிழ் பொண்ணு இல்லைங்க, பெங்காலி, பக்கத்துல நாகாலி. பொண்ணுக்கா தமிழ் தெரியுமா? தெரியாதே. மலையாளம் தெரியாதே? தெலுங்கு தெரியாதே? என்ன பாஷையில பேசுவா? நாங்க பேசுற எந்த பாஷையும் புரியாம அவளா ஒரு பாஷையை பேச ஆரம்பிச்சுட்டா. பேசி பாருங்களேன். என் வருங்கால மனைவியே, உன் பேர் என்ன? அந்த பொண்ணுக்கு ஒரு பாஷையும் தெரியல, நீ அந்த பொண்ணு எந்த பாஷையில பேச போற? மாப்பிள்ளைக்கு பாஷையா முக்கியம், பொண்ணு தான முக்கியம். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. கையப்படிங்க, கட்டிப்பிடிங்க. எங்க குடும்ப வழக்கப்படி கட்டி பிடிச்சுதான் சம்மதம் சொல்றது. தாலி இருந்தா குடுங்க, இங்கேயே கட்டிடுவாரு. இதுக்கு மேல எங்களால பொண்ணு தேட முடியாது. இந்த வீட்டுல எந்த விசேஷம் நடந்தாலும் இவங்க அண்ணன் எல்லாம் நடக்காது. அவரு போந்தாருனா இப்பயே தாலி கட்டிடலாம். யாருங்க அவரு? இதோ வந்துட்டாரு சூடண்டி. திருட்டு பசங்கரா, இங்கதான் ஆயிருக்காரா? இங்குள்ள உடமாட்டா எல்லாரும் உள்ள போங்க. மாட்டு கட்சி பல்லு 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 சும்மா சோமீரா இன்னும் நலசக்கூரா.